ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர்டு ப்ரிஃபரன்ஸும் இல்லை ஷேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு இதை வச்சு டேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிட்டேன், மெயின் ஆக்டிவிட்டி மெயின் டூ ஆக்டிவிட்டி சொல்லிட்டு ரெண்டு லேவர் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், ஆக்டிவிட்டி மெயின் டூ சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் வந்து இப்போ ஆக்டிவிட்டி மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் டெக்ஸ்ட்டு ஒரு ஆட் யூஸ் பண்ணுறேன். இப்போ எடிட் டெக்ஸ்ட்டில் உள்ள வேல்யூ வந்து நம்ம என்டர் பண்ணும்போது ஆட் பண்ணால் நம்ம இது வந்து லிஸ்ட் வியூவில் வந்து அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கேயே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம இது டெலீட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் யூஸ் மெனு சொல்லிச்சு அவங்க சொல்லி தர போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவிட்டி ஃபஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போய்க்கலாம். நான் வந்து இங்கே பட்டன் எடிட் டெக்ஸ்ட் சொல்லிட்டு அந்த ரெண்டு வியூ குரூப் வியூவுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஷேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஷேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எஸ்பிஎஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எஸ்பிஎஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஃபைல் நேம் வந்து மை நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதை வந்து மோட் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். அப்போ நாம் வந்து அக்சன் அப்படியும் சொல்லிட்டு அடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அதுக்காக தான் அது. இதில் வந்து ஐடி ப்ளஸ் ப்ளஸ் ஏன் போட்டிருக்கலாம், நான் ஐடி இது வந்து நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ் பண்ணலாம், ஐடி ப்ளஸ் ப்ளஸ் போடலாம் ஒரு டைம் தான் வேல்யூ பாஸ் ஆகும். நான் வந்து என்ன ஒரு வேல்யூ வச்சு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து எத்தனை வேல்யூ வேணால் பாஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இது. இப்போ வந்து எடிட்டர் ஷேடோ ப்ரிஃபரன்ஸில் வந்து எடிட்டர் பிடிடி சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த எடிட்டோட ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணுறேன். இது வந்து இன்டிஜர் அந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதனால் டூ ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு வந்து ஐடி இன்டிஜர் டாட் டூ ஸ்ட்ரிங்கு. இப்போ வந்து நம்ம அந்த எடிட் டெக்ஸ்ட்ல உள்ள நேம் அந்த வேல்யூ வந்து கெட் பண்ணுறதுல கெட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்ட் டாட் கமிட்னா சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்டென்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை பாஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இன்டென்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆக்டிவிட்டிலேருந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு போவோம். இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்துருச்சு. நான் இங்கே வந்து லிஸ்ட் வியூவில் சேவ் பண்ணுறது ஸ்டோர் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறதுக்காக நான் நிறைய லிஸ்ட் நிறைய அடாப்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே ஷேர் ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வேல்யூ அங்கே வந்து கெட் பண்ணுறேன். ஸோ ஷேர் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நேம் மோட் ப்ரொவைட் கொடுத்துட்டேன். இப்போ லிஸ்ட் வியூக்கு அதே மாதிரி கொடுத்துட்டேன், நிறைய லிஸ்ட்டுக்கு லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த அரே அடாப்டரில் வந்து லிஸ்ட் வியூ ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறேன், அதுக்கான கோடு தான் அது. இப்போ வந்து நான் அங்கே வந்து அந்த வேல்யூ இப்போ ப்ரீவியஸாக உள்ள ஆக்டிவிட்டி உள்ள வேல்யூ வந்து நான் இப்போ இதில் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் மூலிமா அந்த வேல்யூ நான் வாங்கி வச்சிருக்கேன். எஸ்பிஎஃப் டாட் ஆல்லாம் எல்லா வேல்யூ வாங்கிடுவோம். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரிச் குரூப்பில் வேல்யூவில் ஒரு வேரியபிள் வச்சுட்டு அந்த இதில் வேரியபிளாக அதில் வாங்கிட்டு அதை நான் வந்து அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் சேஞ்சுன்னா அவ்வளோதான், ஆட் ஆகிடும். இப்போ வந்து இந்த ஐட்டம்லாம் இதெல்லாம் இந்த இந்த கோடிங்லாம் எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஐட்டம்லாம் ஆட் ஆகிடும். அந்த ஐட்டம் ஆட் ஆனோடனே நம்ம வந்து அதை கிளிக் பண்ணால் அதனுடைய இந்த வேல்யூ தான் நம்ம கிளிக் செலக்ட் பண்ண சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கான கோடு தான் அது. டோஸ்ட் மூலிமா நான் வந்து வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது அதுக்கு என்ன பண்ணணும், லிஸ்ட் வியூவில் தான் நான் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணால் தான் அதை நம்ம வியூ ஆகும். அதனால தான் லிஸ்ட் வியூ டாட் செட் அண்ட் யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக வந்து பட்டன் வந்து வேறு டான்க்ளிக் லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோமே. இப்போ வந்து டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மாரி இதாகுது. கெட் பேஸ் கனெக்ட்னா பேஸ் கனெக்ட் எல்லாம் வாங்கிருக்கோம். பேரண்ட் டாட் கெட் ஐட்டம் பொசிஷனா பொசிஷன் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த பொசிஷன் டிஃபால்ட்டாக வாங்கி வச்சிடும். டிசெலக்டட் வந்து நாம் வந்து ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம், அது வந்து அது டிஸ்பிளே ஆகும். டோஸ்ட் டாட் லென்த் ஷார்ட் வந்து அந்த டோஸ்ட் வந்து மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து அவ்வளோதான் அந்த கோடு. இப்போ ரெஜிஸ்டர் ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனு இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு ஆக்சுவலாக நம்ம இது கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கான்டெக்ஸ்ட் மெனு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் வந்து ஐடி கிரியேட் பண்ணிட்டு டெலிட் ஐடி சொல்லிட்டு கேட்டிருந்து டெலிட் ஐட்டம் நம்ம வந்து அது லாங் ப்ரெஸ் பண்ணனா இந்த டெலிட் ஐட்டம் சொல்லிட்டு ஷோ ஆகும். அதுக்காக தான் அது, அதுக்கான கோடு தான் வந்து இது. நம்ம வந்து என்ன கிளிக் பண்ணால் அது என்ன மெசேஜ் வரணும் சொல்லிட்டு அதுக்கான கோடு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட் கான்டெஸ்ட் மெனு கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து மெனு இன்ஃபிளேட்டர் மெனு இன்ஃபிளேட்டர்லாம் கிரியேட் பண்ணேன். இது வந்து மெனு அதனால மெனு இன்ஃபிளேட் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ஃபிளேட் டாட் இன்ஃபிளேட் ஆர் டாட் மெனு டாட் கான்டெக்ஸ்ட் கமா இப்படின்னா என்னன்னா இப்போ ஆர் டாட் ஐடினா அது வந்து பார்த்து ஐடி
ஆர் டாட் லேவுட்னா லேவுட் பைல் கொடுக்கும். அதாவது ஆர் டாட் மெனுவில் வந்து பார்த்தா இந்த கான்டெக்ஸ்ட் மெனு ஃபைல் நேம் வந்து பார்த்தா கான்டெக்ஸ்ட் மெனு டிஃபைல் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் கான்டெக்ஸ்ட் மெனு கொடுக்குறேன். இது மெனுனால மெனு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் வந்து எதுனா நான் வந்து திஸ் ஷோ ஆகும் டெலிட் ஐடி சொல்லிட்டு, ஆனால் டெலிட் ஆகாது டெலிட் ஐடினு சொல்லிட்டு நான் வந்து டெலிட் பண்ணுறது டெலிட் பண்ணுறதுக்கான கூட தான் அது. நான் இப்போ ரிமூவ் பண்ணுற பாருங்க, அந்த ஐடியா வந்து ரிமூவ் பண்ணுறேன், அதுதான் கூட தான் அது. ஆன் கிரியேட் ஆன் கான்டெக்ட் ஐட்டம் செலக்டடு, இது அடாப்டர் வெஜிஸ் கிரியேட் பண்ணுறேன், அது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அது வந்து பார்த்தா கெட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஐட்டம் மூலியம் ஐட்டம் வச்சு நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கிடுது. இப்போ வந்து ஐட்டத்தில் வந்து பார்த்தா கெட் ஐட்டம் ஐடி, இந்த ஐடி மொழியில் வந்து பார்த்தா டெல்ட் ஐடி வந்து இங்கே இருக்குது. நம்ம என்ன ஐடி வந்து பார்த்தா இங்கே டெல்ட் ஐடி தான் கொடுத்துருக்குமே. ஸோ அது தான் மட்டும் தான் உள்ளே போவோம். இப்போ உள்ளே போயிட்டு ஏஎல் டாட் ரிமூவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா நம்ம எந்த பொசிஷன் எதை கிளிக் பண்ணுறோமோ எந்த லிஸ்ட்டு அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அதுதான் டிஃபால்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுறேன், ரன் பண்ணி நான் வேல்யூ வந்து கொடுக்குறேன், ஆட் ஆயிடுச்சு. நான் வந்து கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டோஸ் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது செலக்டட் சொல்லிட்டு, எந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் டோஸ் மெசேஜ் செலக்ட் ஆகும். சப்போஸ் நான் வந்து லாங் கிளிக் பண்ணேன்னா டெலிட் ஐட்டம் சொல்லிட்டு நான் மெசேஜ் ஷோ ஆகுது, இதான் வந்து பார்த்தீங்கன்னா. சப்போஸ் நான் வந்து கிளிக் பண்ணேன்னா அந்த ஐட்டம் வந்து டெலிட் ஆகிடுது. அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டோஸ் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐட்டம் நம்ம டெலிட் பண்ணலாம். இதான் கான்டெக்ஸ்ட் மெனு ஃப்ரெண்ட்ஸ்.